குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், ஹவாரியோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து த பவல்ஸ் பார்க்க போகிறோம். பவல்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வி ஹாவ் ஃபைவ் பவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் AEIOU. பவல்ஸில் எத்தனை பவல்ஸ் இருக்குது? ஃபைவ் பவல்ஸ் இன் தி இங்கிலீஷ் AEIOU. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், சீ த பிக்சர்ஸ். இது வந்து வாட் இஸ் திஸ் பிக்சர்ஸ்? கிரேப்ஸ். கிரேப்ஸ் கிரேப்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? கிரேப்ஸ் மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ரவுண்ட் போட்டு உங்களுக்கு இந்த ஆல்பபெட்ஸ் எழுதியிருக்கேன். இந்த ஆல்பபெட்ஸில் எப்படி நம்ம வவல்ஸ் எழுதலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கே இந்த ரவுண்ட்ஸில் பிளாங்காக இருக்குது, இந்த ரவுண்ட்ஸில் பிளாங்காக இருக்குது, இந்த ரவுண்ட்ஸில் பிளாங்காக இருக்குது, இங்கே பிளாங்காக இருக்குது, இங்கே பிளாங்காக இருக்குது. அப்போ ஃபைவ் இடத்துல பிளாங்க்ஸாக இருக்குது. அந்த ஃபைவ் இடத்துல பிளாங்க்ஸாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த வவல்ஸ் நேமை நம்ம எழுதுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பிளாங்க்ஸாக இருக்குது, இங்கே ஏ போடணும், ஸ்மால் லெட்டர். இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் இல்லையா? இங்கே ஸ்மால் லெட்டர் ஏ போடணும், இங்கே இ போடணும், இங்கே ஐ போடணும், இங்கே ஓ போடணும், இங்கே யூ போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ பி ஸ்மால் லெட்டர் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் N O P Q R S T U V W X Y Z. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒன் மோர் ரிப்பீட். இங்கே பிக்கு முன்னாடி ஏ வரணும், இந்த ஸ்மால் லெட்டர் ஏ இங்கே வரணும். அதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரணும், இந்த இ இங்கே வரணும். அப்புறம் எஃப் ஜி ஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரணும், இந்த ரவுண்ட்ஸில் ஐ வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், என்க்கு அப்புறம் ஓ வரணும். அதுக்கப்புறங்க டிக்கு அப்புறம் யூ வரணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒன் மோர் ரிப்பீட், AEIOU. இப்போ கரெக்டாக வந்துச்சிங்களா? இந்த வவல்ஸ் கரெக்டாக வந்துச்சிங்களா? இந்த வவல்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அழகாக வரையணும் இல்லையா? குட்டி பசங்க அழகாக வரைவீங்க. கிரேப்ஸ் மாதிரி எனக்கு வரைஞ்சி சார்ட்டில் தான் வரையணும், இல்லை நீங்கள் ஒன்லி பேப்பரில் கூட வரையலாம். எனக்கு வரைஞ்சி இந்த ரவுண்ட்ஸ், உங்களோட வலையில் குட்டி வலையில் இருக்கு இல்லையா, அந்த குட்டி வலையில் ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு எனக்கு இந்த ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி அப்படியே ஃபுல்லாக எழுதி அனுப்புங்க. நான் ஏன் இங்கே பிளாங்க்ஸாக விட்டுருக்கேன்னா, அந்த பிளாங்க்ஸில் நீங்கள் எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அந்த பிளாங்க்ஸில் நீங்கள் எழுதணும். நாங்கள் உங்களுக்கு ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் எங்களுக்கு எழுதணும். இங்கே ஏ போடணும், இங்கே இ போடணும், ஐ ஓ யூ போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ உங்களுக்கு லெசன் புரிஞ்சிச்சா? உங்களுக்கு இதை நீங்கள் எங்களுக்கு இந்த வவல்ஸ் நேமை இதை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பணும். நீங்கள் எழுதி அனுப்பும் போது நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.